ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி நல்ல ஒரு ரிச்சான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம், பாதாம் ஹல்வா. இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா வாயில் வச்சதும் மெல்ட் ஆகிடும், அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் தோல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ எல்லா தோலுமே எடுத்துட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேன் வச்சு அதில் 100 ml பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொதி வரட்டுங்க. பால் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு நமக்கு 15-20 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது அல்வா வந்து அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சதுன்னா அல்வாவுடைய டேஸ்ட்டே மாறி போயிடுங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக இதுக்கு 100 ml நெய் தேவைப்படுங்க. 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருந்தா 100 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது சரியான அளவாக இருக்குங்க. சர்க்கரை 150 கிராம் போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சர்க்கரை சேர்க்கும்போது நமக்கு ஹல்வாவுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுங்க. ஸ்வீட் வந்து நான் சேர்த்துருக்கிற அளவு சரியாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததும் பாருங்கள் நல்ல ஒரு மெல்ட் ஆகி கூல் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷமாக நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியாக பேனில் நல்லா ஒட்டாமல் வருங்க. திரும்பவும் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இது நல்லாவே சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கலந்து கொடுத்துக்கலாம். கலருக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹல்வா சூப்பராக நல்லா பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ மீதி இருக்கிற நெய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தாங்க. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருந்தோம்னா இது பர்ஃபி கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. நம்மளுடைய பாதாம் ஹல்வா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்றது நீங்களே வீடியோவில் பாருங்கள். வெறும் 20 நிமிஷத்துலேயே நம்மளுடைய பாதாம் ஹல்வா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்